ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டு யூடியூபர்ஸை டெல்லி அதுக்கப்புறம் பஞ்சாப் இந்த ரெண்டு சைடில் இருக்க ரெண்டு யூடியூபர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் வந்து ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வாட்ஸ்அப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவே என்ன பண்ணாங்கன்னா வந்து நம்ம இந்தியன் லா படி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மேலே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மேலே சட்டப்படி ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேஸ் கொடுத்ததுக்கும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க, அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டா சொல்லு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆல்ரெடி டிக்டாக் வீடியோஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக வந்து சில பேர் வீடியோலாம் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வியூஸ் இருப்பாங்க, நிறைய லைக்ஸ் அவங்களுக்கு வரல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் என்ன பண்ண போகிறோம்னா, ரீல்ஸ் வந்து பண்ணுவாங்கள ரீல்ஸ், அதுக்கப்புறம் லைவ் ரீல்ஸ்லாம் சில பேர் பண்ணுவாங்களே. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸ் செலிப்ரிட்டியாக இருந்தால் சரி, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து எப்படி வந்து யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கல, அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து பே பண்ண போகிறாங்களா, அவங்க வந்து பண்ணுற ரீல்ஸ்க்கு வர கமெண்ட் படியும் வர லைக் படியும் வர வந்து டிஸ்லைக் படியும் எதுபடியும் வந்து வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க வந்து பே பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸில் வந்து அஃபிஷியலாக நம்ம வரல, அன்அஃபிஷியலாக இந்த விஷயம் வந்து நியூஸ் பேப்பரில் நடக்குது சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்கும்போது ரெண்டே விஷயம், யூடியூபர்ஸ் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து வாட்ஸ்அப் ட்விட்டர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து ரெண்டு யூடியூபர்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு ரீசன், ஃபஸ்ட்டு யூடியூபர் யார் அப்படின்னா, இந்த யூடியூபர் வந்து பஞ்சாபில் இருக்கார். இவரோட பேர் என்ன வந்து, இவர் பேர் பராஸ் சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ரெண்டு சேனல்ஸ் இருக்காங்க, முதல் வந்து கேமிங் சேனல், ரெண்டாவது ஒரு பிளாக்ஸ் மாதிரி சேனல்ஸ் இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கேமிங் சேனலில் அருணாச்சல் பிரதேஷில் இருக்க ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து அவர் பேர் சொல்லி, அவர் பேர் சொல்ல வரல, அவர் பேர் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, அவர் பார்க்குறதுக்கு இந்தியன் மாதிரியே கிடையாது, சைனா மாதிரி இருக்கார், சைனா பொம்மை மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலாச்சும் வந்து பேசிட்டு எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பற்றியா பாரு. அப்படி பேசினதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவர் மேலே வந்து இதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அஞ்சு நாள் ரிமாண்டில் வர அவர் வந்துச்சிருக்காங்க. அப்படி வச்சதுக்கப்புறம் அது அவர் வந்து அப்பாலஜிஸ் பண்ணார், சரி நான் பண்ண தப்பு தான், நான் அப்படி பேசின தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து அவர் பேசியிருக்க கூடாது, ஆனால் அப்படி சொன்னது ஒரு ஃபன்னுக்காக சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அப்பாலஜிஸ் கேட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, என் பையனை மன்னிச்சிருங்க, என் பையன் வந்து தான் வந்து இப்போ வந்து என்னோடய வீடை வந்து சமாளிச்சுட்டு இருக்கான், எனக்கு வந்து சிஸ்டர் சாரி எனக்கு வந்து டாக்டர் இருக்காங்க, ஒரு சன் இருக்கான், எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய பேர் அவரை ஹேட் பண்ணுறது அப்படின்றத கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா வந்து, இது வந்து நியூ டெல்லியில் நடந்தது. நியூ டெல்லியில் வந்து இவர் பேர் வந்து நான் வந்து கருவான்னு சொல்கிறாங்க, ஸோ ஹிந்தி பேர்னால நம்மளுக்கு வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல. ஸோ அவர் என்னாச்சு அப்படின்னா வந்து, அவர் ஒன்றும் பண்ணலை, அவரோட அவருக்கு வந்து ஒரு பெட்டு பக்கத்தில் வச்சுருக்காரு, ஒரு அனிமல் வச்சுருக்காரு, அந்த அனிமல் வந்து டாலர் ஒரு டாக் வச்சுருக்காரு. ஸோ அந்த டாக் என்ன பண்ணனா, ஹீலியம் பலூன் இருக்குல்ல, அந்த டாக் மாதிரி ஹீலியம் பலூன் ஃபுல்லாக வந்து கட்டிட்டு அந்த டாகை வந்து பறக்கிறாரு. ஸோ இது வந்து அந்த அனிமல்ஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க போல. சரி, இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சில பேர் பண்ணாங்கன்னா வந்து கேஸ் கொடுப்பாங்களா, அதே மாதிரி இந்த யூடியூபர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அஞ்சு நாள் ரிமாண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து, எந்த ஒரு விஷயத்த வந்து அப்பாலஜிஸ் நான் கேட்டுக்கிறேன், நான் வந்து தப்பு பண்ணிவிட்டு நான் மன்னிச்சுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டும் இவர் வந்து போட்டிருக்காரு, ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. செகண்ட் விஷயம் நம்ம பார்க்க போதுன்னா வந்து வாட்ஸ்அப் ட்விட்டர். ட்விட்டர் என்னாச்சு அப்படின்னா வந்து, ட்விட்டரில் சந்தீப் பர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, காங்கிரஸில் இருக்க ஒரு எம்எல்ஏ, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. இந்த ட்விட்டை மேனிப்புலேட்டட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் வந்து ஒரு லேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன மேனிப்புலேட்டட் மீடியா அப்படின்னா, ஒரு சும்மா ஒரு பொய்யான தகவல் யாரெல்லாம் சொன்னாங்கன்னா வந்து, சும்மா ஆதாரமே இல்லாமல் யாருன்னா சொன்னாங்க அப்படின்னா அதை மேனிப்புலேட்டட் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொய்யான தகவல் சும்மா கலவரம் உண்டாகட்டும் போகிறப்போ கூட கொளுத்து விடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து மேனிப்புலேட்டட் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் போட்டு ட்விட்டுக்கு அப்படி போட்டதுனால, இவர் சாரி காங்கிரஸ் கிடையாது, ஆக்சுவலாக வந்து சாரி இவர் வந்து பிஜேபி ஆளும் கட்சி இவர், ஓகேங்களா. ஸோ கட்சியில் இருக்கார். ஸோ என்னாச்சு அப்படின்னா வந்து, இவர் கட்டதானம் போட்டிருக்காரு, அதுவும் எதிர்கட்சி பற்றி தான் போட்டிருக்காரு, காங்கிரஸ் பற்றி வந்து போட்டிருக்காரு, இவர் கட்டதானம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிஜேபி சைடில் வந்து பயங்கரமான குரல் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்டி அதாவது நியூ டெல்லியில் இருக்க ட்விட்டரோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா வந்து, அங்கே ஆள் இல்லை, ஏன்னா வந்து இப்போ லாக்டவுனால் ஆள் இல்லை. ஆனால் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அப்படி பேசினதுக்கப்புறம் போலீஸும் நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படி போயிட்டு கேட்டிருக்காங்க, எதுக்கு நீங்கள் அப்படி கொடுத்தீங்க, என்ன ரீசன், நாங்கள் உங்களுக்கு வந்து லெட்டர்மா லெட்டர் வச்சோம், அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் இன்னும் இந்தியாவோட ஐடி ரூல்ஸ்
2021 இந்த ரூல்ஸ் வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் சொல்லலாம். ஏன்னா கூகுள் சொல்லிட்டாங்க, எஃபி சொல்லிட்டாங்க, எஃபி சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் மோஸ்டா வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதிராகவே வந்து ஒரு என்ன பண்ணா ஒரு ஃபைல் மாதிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அகைன்ஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, எப்படி எங்களோட கம்பெனியோட அந்த ரூல்ஸை நாங்கள் வந்து பிரேக் பண்ணோம். ஏன்னா வாட்ஸ்அப் அப்படின்னாலே வந்து என் டு என்கிரிப்ஷன், யாருக்கும் இந்த யார் வேணாலும் சாட் பண்ணலாம், அது யாரும் பார்க்க முடியாது. பர்சனலாக தான் நாங்கள் ஒரு மார்க்கெட்டாக வச்சுருக்கோம், எங்களோட ரூல்ஸை இது பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. வாட்ஸ்அப் அப்படின்னாலே வந்து என் டு என்கிரிப்ஷன் தான், ஓகேங்களா. வாட்ஸ்அப் அப்படின்னாலே வந்து மக்களுக்கிடையே வந்து தோன்றது என் டு என்கிரிப்ஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே வந்து கிடையாது. வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி அதிகமாக இருக்குது, நம்ம ஸ்டேட்டஸ் கூட போகலாம் அப்படின்னு, கால் கூட பண்ணலாம், வீடியோ கால் கூட பண்ணலாம், அது யாருக்கும் தெரியாது அப்படின்ற முக்கியமான காரணத்தினால்தான் வந்து மக்கள் நிறைய வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 400 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. இப்போ இந்தியாவில் இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. ஸோ வந்து இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே இதில் வந்து ப்ரைவசி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இன்டர்மீடியட் மாதிரி வந்துனா கண்டிப்பாக வந்து எங்களோட அந்த பர்சனலான விஷயத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக போகும், மக்களோட பர்சனலான விஷயத்தை அவங்க கொடுக்க வேண்டிய. நாங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டையோ இந்தியன் பீப்புள்ஸையோ வந்து எதிர்க்க நாங்கள் வந்து கிடையாது. எங்களோட வேலை என்ன வந்து மக்களோட அந்த சாட்ஸை வந்து செக்யூர்டாக வச்சுருக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொன்னால், சப்போஸ் இப்போ வந்து ஒரு பேங்க் பிளாஸ் பண்ண போகிற ஏதோ ஒரு டெரரிஸ்ட், அது வந்து யாராக வேணா இருக்கட்டும், ஸோ அந்த டெரரிஸ்ட் வந்து இன்னொரு டெரரிஸ்ட்டை பேசுகிறான், வாட்ஸ்அப்பில் பேசுகிறான் அப்படின்னு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்ல. ஸோ அதை நீ எங்கிட்ட கொடுத்துட்டா நான் முன்னாடி தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்ஸ்அப் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பையன், அவன் பேர் வந்து கார்த்தி சொல்லிச்சுங்களேன், அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னா வந்து குரோம்லேருந்தோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்தோ ஒரு லிங்க்கை வந்து எடுக்கிறான், ஏதோ ஒரு மெசேஜை வந்து எடுக்கிறான், எடுத்து என்ன பண்ணேன்னா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக அது அவன் ஸ்டார்ட் பண்ணல, வேறு யாரோ ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து இல்லை நெட்லேயோ வந்து இருந்துச்சு. ஆனால் இவன் தெரியாதாம காப்பி பேஸ்ட் மட்டும் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்கான். இப்படி பண்ணதுனால வந்து இவன் தான் ஃபஸ்ட்டு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணனா சொல்லிட்டு ஆயிருமா, வேறு யாரும் என்ன பண்ணுறாங்க, அப்போ இவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பும் ஒரு கேள்வி வந்துருக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் போயிட்டுருக்கான். வாட்ஸ்அப் இந்த ரூல்ஸாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய டவுட்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நிறைய கண்ட்ரீஸில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இன்டர்நெட் சென்சார்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு யூடியூபர் ஒரு விஷயம் வந்து யூடியூப்பில் போனோம் அப்படின்னா லைசன்ஸ் அப்படின்றது வாங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இந்தியாவில் அப்படிலாம் கிடையாது, நம்ம இந்தியாவில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம், ஃப்ரீடம் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்குன்னு சொல்லிட்டு வந்து லைசன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம லைசன்ஸ் வச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ண தேவை, நம்ம எப்படி வேணால் ஓப்பன் பண்ணலாம், நம்ம விஷயம். ஆனால் சில கண்ட்ரீஸில் நம்ம இன்டர்நெட்டில் பேசணும் அப்படின்னா, நம்ம இன்ஃப்ளூயன்சராக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வந்து தேவை. இந்த லைசன்ஸ் இப்போ என்ன சொல்லுவாங்க, நம்ம இன்டர்நெட் சென்சார்ஷிப் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைசன்ஸ் நிறைய கண்ட்ரியில் நிறைய பேருக்கு துபாயில் இருக்குது கூட சொல்கிறாங்க, அப்புறம் ரஷ்யாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளேயே வந்து வரமுன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு சட்டத்தை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா சொல்லுன்னா வந்து இப்போ அந்த முன்னாடி அந்த ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து இப்போ முன்னாடி நம்ம சென்னையில் ஒரு கேஸ் போச்சு, ஒரு பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் சென்சார்ஷிப் வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்நெட் சென்சார்ஷிப் வந்துச்சு அப்படின்னா வந்து சாதாரண மக்கள் வந்து ஒரு இன்டர்நெட்குள்ளே வந்து ஒரு பெரிய ஆளாகுது அப்படி. ஆனால் வந்து டிக்டாக் நல்லா டிக்டாக் ரொம்ப பெருமையாக இருக்க இன்ஸ்டாகிராம்னால ட்விட்டர்னால அதுக்கப்புறம் யூடியூப்னால வந்து நிறைய பேர் இப்ப செலிபிரிட்டியா மாறி நினைக்கிறாங்க நண்பர்களே. அது கண்டிப்பா எதுவுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகிறது ஃபியூச்சர் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து கஷ்டமா போயிடும். அதனாலதான் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து ஃபன்னா பேசுறப்ப சரி, இல்லை வந்து சீரியஸா பேசுறப்ப சரி, யாரையும் அஃபண்ட் பண்ணாம யாரையும் வந்து கொச்சப்படுத்தாம நம்ம பேசுறோம் அப்படின்னா ஒரு சுபம் ரோஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா வந்து ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணாம வந்து பேச முடியாது. ஆனா அது பாக்குறவங்களோட வியூ இருந்தாலும் அது நம்மளோட சேஃப்டி நம்ம வந்து முக்கியமா பார்த்துக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் யூடியூப் அப்படின்றது ஒரு சென்சார்ஷிப்பில் மாட்டிச்சு அப்படின்னா கதம் கதம் தான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நம்மளால் வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து எதுவுமே வந்து பேச, இப்போ நான் அப்படி பேசுகிறேன் ஃப்ரீடமாக பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிற, நான் இதை ஃப்யூச்சரில் பேசுகிறேன் அப்படின்னா பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, லைசன்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இந்த நிலைமைக்கு நம்ம உள்ளாகக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். பை மக்களே.